வணக்கம் பிரிக்ஸ் நாடுகளின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றுள்ளது அதில் பிரிக்ஸ் நாடுகளான பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஆகிய பத்து நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்றுள்ளார்கள் இந்தியா சார்பில் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்றிருந்தார் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கிடையில் மோடியின் சார்பில் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு தூதுவராகவும் அஜித் தோவல் சென்றுள்ளதாக கூறப்பட்டது அதாவது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்தியா எடுத்து வரும் தீவிர முயற்சிக்கு ஒரு தக்க வாய்ப்பாகவும் இந்த பிரிக்ஸ் ஆலோசனை கூட்டத்தை பிரதமர் மோடி பயன்படுத்தியுள்ளார் என்று தெரிகிறது மோடியின் விருப்பப்படி புட்டின் அஜித் தோவல் சந்திப்பும் நடைபெற்றுள்ளது மோடி கூறிய தகவல்களை அஜித் தோவல் அதிபர் புட்டினிடம் விளக்கி கூறியதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன தமது உக்ரைன் பயணம் பற்றியும் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நடந்த பேச்சுவார்த்தை குறித்தும் தங்களிடம் எடுத்துரைக்க ஆர்வமாக உள்ளார் பிரதமர் மோடி அதற்கிடையில் அங்கு நடந்த பேச்சுவார்த்தை குறித்து விவரிக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்த தோவல் மோடியின் உக்ரைன் பயணம் ஜெலன்ஸ்கியிடம் அவர் பேசிய விஷயங்கள் பற்றி முழுமையாக விவரித்ததாகவும் அறிய முடிகிறது அது குறித்து ஏற்கனவே பிரதமர் மோடி புட்டினிடம் தொலைபேசியில் ஓரளவுக்கு பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அமைதி பேச்சு மூலம் போரை நிறுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற மோடியின் விருப்பத்தை மீண்டும் புட்டினிடம் வலியுறுத்தியுள்ளார் அஜித் தோவல் அதற்கு பதிலளித்த புட்டின் எங்கள் சிறந்த நண்பர் மோடியிடம் பேச நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் அவரது முயற்சிக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று தோவலிடம் தெரிவித்துள்ளார் அதேபோல ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த நடவடிக்கைகள் பற்றி மோடியிடம் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாகவும் அக்டோபர் இருபத்தி இரண்டில் ரஷ்யாவின் கஷானில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டின் போது பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யலாம் என்றும் புட்டின் சொன்னதாக தகவல்கள் மூலம் அறிய முடிகிறது மோடியின் தூதுவர் அஜித் தோவலின் ரஷ்ய பயணத்தில் கிடைத்த முக்கிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது புட்டின் கூறியுள்ளது போல் அக்டோபர் இரண்டில் மோடி புட்டின் இடையேயான சந்திப்பு நடக்கும்போது அந்த சந்திப்பு உலக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தாகவும் வரலாற்று மிக்கதாகவும் அமையும் இதற்கு முன்பும் பல சந்தர்ப்பங்களில் போரை நிறுத்த வேண்டியதன் அவசியம் பற்றி புட்டினிடம் வலியுறுத்தி வந்துள்ளார் பிரதமர் மோடி இந்நிலையில் சமீபத்தில் ரஷ்யா சென்றிருந்த மோடி புட்டினை சந்தித்து பேசும்போது பிரச்சினைகளுக்கு போர் தீர்வு கிடையாது அமைதி பேச்சுவார்த்தை தான் தீர்வை தரும் என்று நேரடியாகவும் அழுத்தமாகவும் கூறியுள்ளார் அது முதல் புட்டினிடம் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது என்று சொல்லலாம் மோடியின் முன்னெடுப்பை ரஷ்யா மனமுவந்து பாராட்டி அறிக்கை வெளியிட்டிருந்ததை நாம் அறிவோம் மறுமாதமே உக்ரைன் சென்று போர் பாதிப்புகளை பார்வையிட்ட மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் போரில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றும் உறுதியாக சொல்லியிருந்தார் மோடி அதோடு போர் நிறுத்த முயற்சிக்கு எல்லா வகையிலும் இந்தியா உடன் நிற்கும் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார் பிரதமர் அந்த சந்திப்பு பற்றி புட்டினிடம் பேசியிருந்தார் என்றும் அதன் பிறகுதான் புட்டினின் மனமாற்றம் இன்னும் தீவிரமானது என்றும் செய்திகள் குறிப்பிடுகின்றன உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா எப்போதும் தயாராக இருக்கிறது போரை நிறுத்த வேண்டுமென்று இந்தியா போன்ற எங்களின் நட்பு நாடுகள் உண்மையான அக்கறையுடன் செயல்படுகின்றன அவர்களால்தான் தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய முடியும் என்று மனம் திறந்து பேசியிருந்தார் புட்டின் மோடியால் தான் உக்ரைன் போரை நிறுத்த முடியும் என்று உலக நாடுகள் பலவும் முன்பே சொல்லி வந்த நிலையில் இப்போது புட்டினும் அதையே வெளிப்படையாக கூறியுள்ளார் புட்டினின் மனம் திறந்த பேச்சுக்கு பிறகுதான் அஜித் தோவலை தமது தூதுவராக ரஷ்யாவுக்கு மோடி அனுப்பி வைத்துள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் இதுவரை இல்லாத அளவு இரண்டு தலைவர்களும் உருவாகியிருக்கிறது என்றும் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன முன்பு போர் நிறுத்தம் பற்றி பெரிதும் சிந்திக்காத புட்டினிடம் பேசி பேசியே இந்த அளவு மனமிறங்க வைத்துள்ள மோடி இப்போது மனமிறங்கி வந்திருக்கும் புட்டினிடம் பேசும்போது அது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அக்டோபர் இருபத்தி இரண்டில் புட்டினிடம் மோடி நடத்தப்போகும் பேச்சுவார்த்தை நிச்சயம் உக்ரைன் போரை நிறுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று உலக அரசியல் நிபுணர்கள் நம்புகின்றனர் நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைய வேண்டும் உலக அரங்கில் இந்தியா நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலை உருவாக வேண்டும் உலகை இந்தியா வழிநடத்த வேண்டும் வேண்டுமென்பதே நமது விருப்பமாகும்